Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, every day. Hi friends, இன்னைக்கு குக்கு வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்ச ஃபலாஃபில் ரேப் சாரி ஃபஹத் ஃபாசில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு இதில் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை மூணு செக்மெண்ட்டாக பிடிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபலாஃபில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் சிக் பீஸ் அதாவது பொண்டைக்கடலை, அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஊற வைக்க முடியல அப்படின்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஊறிடுச்சு, இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வேக வச்சும் அரைக்கலாம், வேக வைக்காமலையும் அரைக்கலாம். நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் 1, 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலை, 4 பல் அளவு பூண்டு, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அரைக்கும் போது தண்ணி சேர்க்க தேவையில்லை, அப்போ தான் நமக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பைண்டிங்காக தான். இந்த மாவு சேர்த்தோன்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது அந்த உடஞ்சி போகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ பிசைஞ்ச இந்த எல்லா மாவையும் கட்லட் மாதிரி தட்டி வச்சிடலாம். இது ரொம்ப கொழகொழன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மற்ற ரேப்பு சாலடு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு ரேப் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 1 பவுலில் 1 கப் கோதுமை மாவு. யூஸ்வலாக ரேப் வந்து மைதாவில் செய்வாங்க, நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் செய்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். நம்ம தண்ணி சேர்க்கும் போது ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது வந்து ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப், இதில் எது வேணாலும் தேய்க்கலாம். ரேப்புக்கு 2 ஷேப்புமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தேய்க்க போகிறேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின் ஷீட்டாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ரேப்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தின் ஷீட்டாக நான் மேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு டவோவை உரு பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துடலாம். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மேலே ஆயிலை க்ரீஸ் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். அது வந்து ரேப்னாலும் சரி சப்பாத்தினாலும் சரி. அவ்வளோதான், சூப்பரான ரேப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மயனைஸ் எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவு முட்டைக்கோஸ், கூடவே நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன், அப்புறம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு குடமிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கேரட் டொமேட்டோ அந்த மாதிரி. இப்போ ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சது. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த ஃபலாஃபில் மிக்ஸை பொறிச்சு எடுத்துடலாம். வடையாக இருக்கட்டும் கட்லெட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எண்ணெயில் போட்ட உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அது வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி விடணும், அப்போ தான் நமக்கு உடையாமல் வரும். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். இந்த ஃபலாஃபில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம கொண்டக்கடலையில் செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ ரேப் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மயனைஸ் அதை லைட்டாக க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சப்பாத்தி மேலே. இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருந்த கொண்டக்கடலை ஃபலாஃபில் இந்த மாதிரி வரிசையாக அடுக்கிடலாம். இப்போ இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெஜ் மயனைஸ் சாலடை அப்ளை பண்ணிடலாம்.
இப்போது செஞ்சு வச்சிருந்த ரேப்பை அலுமினியம் ஃபாயிலையோ அப்படி இல்லைனா ரேப் பேப்பர்லேயோ சுற்றிடலாம். அப்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான குக்கு வித் கோமாளி ஸ்பெஷல் ஃபலாஃபெல் ரேப் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all in next video and thanks for watching.